Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு கிராண்ட் சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பைசி டைமண்ட் கட்ஸ். இந்த ரெசிபி எப்படி பண்ணனும்ன்றத பார்க்க போறோம். இங்க பாருங்க இது எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. அவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. இந்த ரெசிபியை வந்து நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ண போறோம். சோ இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக் தான். சோ வாங்க இது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஸ்பைசி டைமண்ட் கட்ஸ் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் ना वो रे कप चपाती मवेड़े गोधुम रे कपून वो जीरकोवान अल्व उप इत पाती चिटिक वह आपसोडा मवेकन और टेबल स्पून कश्मीरी मिगाई तूल एोधुम एल आड पड़ान अल्व उप आपसोडा माव और पिंच कश्मीरी मिगाई तूल अदक्रम जीरक आड पड़ा इला आड पड़ उड़े ना मिक्स पड़ी विटको मिक्स पड़े ना और कप ती आड पड़े चपाती माव पेसेरा मारी ना पेसेजेको और चपाती माव नम्ब एप्पडी पेसेयणुमो अंदलवुक्कु पेसेंजी एडुत्तुकोंगा तन्नी वंदु कोंजम तेवप्पट्टा कूड कोंजम आड पण्णिक्कोंगा इप्पो पार्त्तींगन्ना नल्ला चपातीक्कु माव पेसेयरा मारी पेसेंजी वच्चाच्चु इदु वंदु ओरु हाफ एन अवर ऊर वच्चिरुंगा इदु वंदु इंद माव कायाम इरुक्कुरदुक्कु कोंजमा इदुक्कु मेल वंदु ऑयिलुम अप्लाई पण्णिरुक्केन இப்போ நம்ம பிசைஞ்சு வெச்ச மாவை இந்த சைஸ்ல உருட்டி வெச்சுக்கோங்க இப்போ இத நம்ம திரட்ட போறோம் திரட்டறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் மாவு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து ஈஸியா திரட்ட முடியும் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல மெலிசா திரட்டி வெச்சாச்சு நல்ல மாவு போட்டு திரட்டனீங்கனா தான் இந்த மாதிரி திரட்ட முடியும் சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மாவு வேணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு போட்டு நல்லா இந்த அளவுக்கு மெலிசா திரட்டி வெச்சாச்சு இப்போ என்ன பண்ணனும்னா இத டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணனும் கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா பார்த்து கட் பண்ணுங்க फर्स्ट इतमी लाइन्स ना और शार्पान कती पड़ी स्मूत अलग वो पाती अलग डायमंड शेप वन पांग नल्ला ओरु पर्फेक्टान डायमंड शेप्ला वंदिरुच्चु इप्पा एन्ना पण्णणुम्ना इदु एडुत्तु पुडिच्चिडणुम पाथींगन्ना कट पण्ण डायमंड्स्लाम तनिया वंदु एडुत्तु वच्चाच्चु इप्पा एडुत्तु इदु पुडिच्चिडलाम इप्पो ओरु कडाय एडुत्तुक्कलाम कडाय हीट पण्णिक्कोंगा कडाय हीट आन उडने इदुल तेवैयान अलवु एन्ना आड पण्णिक्कोंगा இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டைமண்ட் கட்ஸ் இல்ல ஒண்ணு ஒண்ணா நம்ம போட்டுடலாம் போட்ட உடனே பாருங்க நல்ல பூரி மாதிரி ரைஸ் ஆயி வருது அது அவ்வளவும் வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும் मिगा तूल वेमे उमारी ना वो कुछ कमिया नहीं वो वन स्पून टू स्पून नहीं आड पड़ा
இது கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர் ஆற வரைக்கும் இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர்ல ஆயிடுச்சு. இப்போ இது எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டுடலாம். இது பாத்தீங்கன்னா நீங்க டைமண்ட் ஷேப்ல தான் கட் பண்ணனும்னு அவசியம் கிடையாது. ரவுண்ட் ஷேப்ல கூட போடலாம். இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டை வடை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருக்கும். டைமண்ட் ஷேப் கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறவங்க வந்து நீங்க ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இந்த டைமண்ட் கட் செய்யும் போது தீ வந்து நல்ல மிதமான சூட்ல வச்சிருங்க. வந்து நல்ல செவந்தாச்சு. இப்ப இதை எடுத்துடலாம். ஸ்பைசி டைமண்ட் கட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு, இவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ஈஸியான ஒரு ஸ்நாக் பண்ணியிருக்கோம். அதுவும் கோதுமை மாவில் வச்சு பண்ணியிருக்கோம். இது மைதா மாவு கூட யூஸ் பண்ணி பண்ணலாம், பட் நான் கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ஸோ இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குரான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.